வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 டிசம்பர் 22 ஃபஸ்ட்டு ப்ரொமோ, அதில் வந்து நிருப்போட அப்பாவா இல்லை அவருடைய மாமாவான்னு தெரில ஒருத்தர் வந்திருக்காரு நிருப்புக்காக. அவர் வந்து நான் உனக்காக தான்டா பிக் பாஸ் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ வந்து இவர் அபிநயோட கையை பிடிச்சிட்டு பேசினப்போ எனக்கு பிபிலாம் ஏறி போச்சு அப்படின்னு திட்டுறாரு. ஏன்னா அவர் அந்த கேமை ஜெயிக்கணும், மிரர் டாஸ்கில் கேமை ஜெயிக்கணுங்கிறதுக்காக அபிநய் பண்ண நல்லதெல்லாம் கெட்டதுன்னு மாற்றி தப்பாக பேசினார். இதே நிருப்பு அதில் வந்து அவர் கடுப்பாயிட்டார் போல் இருக்குது. அவங்க அப்பாவா மாமாவா யாருன்னு தெரில, என்ன ரிலேட்டிவ்னு தெரில, ஆனால் நிருப்போட சொந்தக்காரரு அவர் அப்படி சொல்கிறாரு. அடுத்து வந்து ரெண்டு பேரையும் பாராட்டுறாரு, பிரியங்காவையும் ராஜுவையும். பிரியங்கா வந்து தேவையில்லாமல் எக்ஸ்டெம்பரா பேசுவாங்க அளவுக்கு அதிகமாக, பட் வந்து எங்கே தேவையோ அதை கரெக்டாக ராஜு பேசுவார். ரெண்டு பேரும் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறீங்க அந்த வீட்டை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு அந்த மாதிரி அவர் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக பேசுகிறாரு. இது வந்து எந்த அளவு நிருப்புக்கு பலன் கொடுக்கும்னு தெரில. நார்மலாக இப்போ வந்து அக்ஷராவோட அண்ணன் அம்மா வந்ததுக்கப்புறம் அக்ஷராவுக்கு ஓட்டு அதிகமாகிருக்கு, சிபி வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் சிபிக்கு ஓட்டு அதிகமாகிருக்கு, பட் நிருப்புக்கு அந்த மாதிரி அதிகமாகாது. ஏன்னா நிருப்புங்கிறவர் வந்து ஒரு அடல்ட்டு, அவர் வெளியில் போய் தங்குறதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இவங்க அப்பா வந்ததும் அவருக்கு ஒரு பெரிய ஃபீலிங்லாம் இருக்காது. அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய கனெக்ட் ஆகாது ஆடியன்ஸுக்கு, அதுதான் பிரச்சனை இதில். அதனால் இது வந்து பெரிய அளவு இவருக்கு கை கொடுக்காது நிருப்புக்கு, அப்படிங்கிறதான் என்னுடைய ஒப்பீனியன். நேத்திக்கு ப்ரோக்ராமை பொறுத்தவரைய அக்ஷராவோட பிரதர் அவங்க அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்வீட். அக்ஷராவோட அம்மா வந்து எல்லார்ட்டையும் நல்லா பேசினாங்க. அவங்க வந்து பிரியங்காவாக இருக்கட்டும், பாவனியாக இருக்கட்டும், ராஜுவாக இருக்கட்டும், இவர் வருணாக இருக்கட்டும், எல்லார்ட்டையும் நல்லா பேசினாங்க. அவங்க அண்ணன் வந்து தேவையில்லாமல் அக்ஷரா அழ தேவையில்லை, நீ வந்து கரெக்டாக விளையாடுற, நல்ல ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட், ஆனால் தேவையில்லாமல் எமோஷனலாகி தேவையில்லாமல் அழுகாத. அதே மாதிரி ஒரு ஃபீமேல் கண்டஸ்டண்ட்னால் எந்தளவு விளையாடணுமோ அதுக்கேற்ற மாதிரி விளையாடு. ஏன்னா அமீர் வந்து பலூன் டாஸ்கில் அவங்கள்ட்ட நடந்துக்கிட்டது ரொம்ப மோசம். நீ கரெக்டாக இருந்தாலும் அவங்க அப்படி தப்பாக விளையாடுறப்ப நீ கியூட் பண்ணிவிட்டு போயிடு அப்படிங்கிறத இது பண்ணார். அதை அமீர்கிட்டையும் சொன்னார். அதே மாதிரி பிரியங்காட்டை வந்து நீங்களும் நிருப்பும் இங்கிலீஷில் பேசலையா, அவங்க மட்டும் இங்கிலீஷில் பேசுகிறான்னு சொன்னீங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை எடுத்து சொன்னார். நல்லா இருந்தது அவர் வந்து பிரியங்காட்டை பேசினது. அவங்க அம்மா வந்து எல்லார்ட்டையும் ஆதரவாக இருந்தது, அது எல்லாமே சூப்பராக இருந்தது. தாமரைகிட்ட சொன்னது நீங்கள் வந்து நல்லா குகுவை நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னது. ராஜுகிட்ட சொன்னது ராஜு வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ணிட்டான்னு அவங்க பிரதர் சொன்னது. அவங்க அம்மா வந்து என்ன தேடுற மாதிரி உன்னை தேடுறான்னு அவங்க அம்மா ராஜுவை சொன்னது. அதே மாதிரி வருணை வந்து 100% நம்பலாம் அந்த வீட்டில் அப்படின்னு சொன்னது. மற்றபடி நீ ரொம்ப எதையும் பெருசாக எடுத்துக்காத, இது ஒரு கேம் ஷோ தான். இவ்வளோ நாள் நாங்கள் இல்லாமல் 80 நாள் நீ வெளியில் இருந்ததே ஒரு வெற்றி தான், இதுவே உனக்கு சக்ஸஸ் தான், நாங்கள் இல்லாமல் நீ ஒரு நாள் கூட இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப பாசிட்டிவாக எப்படி சொல்லணுமோ, ரொம்ப ஃபுல்லாக ஹிண்ட்டும் கொடுக்காமல் எப்படி சொல்லணுமோ அந்த வித்தின் த பேராமீட்டர்ஸுக்குள்ளே அழகாக எடுத்து சொல்லி எல்லார்ட்டையும் நல்லா பேசி பழகி ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. ஏன்னா அக்ஷராங்கிறவங்க கொஞ்சம் எமோஷ்னல், எல்லாருமே வந்து சிபி மாதிரி எமோஷன் இல்லாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி மொனோட்டனஸாக இருந்துட்டால் போர் அடிச்சிடும். ஒருத்தர் வந்து ஹை டெசிபிளில் இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து லைட்டாக இருக்காங்க. அது வந்து பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நிருப்புங்கிறவர் ஒன்றுமே இல்லை, அதில் வந்து எந்த விதமான நமக்கு எமோஷ்னல் கண்டென்ட்டுமே இருக்காது. ஸோ ரெண்டாவது வர்றது எமோஷ்னலாக இருக்கும். அது யார், பிரியங்கா வீட்டிலேருந்து வராங்களா, இல்லை தாமரை பையனை கூட்டு வராங்களா, அது என்னன்னு தெரில. ரெண்டாவதாக வரப்போகிறது பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். நிருப்போடது அது ஒரு ஒன்றுமே இல்லை, அது ஒரு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கே இல்லை, அது ஒரு டம்மி. அதனால் இப்போ அதாவது என்ன சொல்கிறது, ஹவுஸ்மேட்ஸுக்கோ ஆடியன்ஸுக்கோ நிருப்புக்கோ எந்த விதத்துலையும் லாபம் இல்லை. சிபி வீட்டிலேருந்து வந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களாம் ரொம்ப மெச்சூர்டு, ரொம்ப எதையும் வெளிக்காட்டிக்காமல் ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதில் வந்து சிபியோட ஃபாதர் எல்லார்ட்டையும் ஈஸியாக மிங்கிள் ஆகிட்டார், எல்லாரை பற்றியும் பாசிட்டிவாக பேசினார். இந்த இதில் வந்து எல்லாம் கேம்லாம் சூப்பராக விளையாடுறீங்க, கேம் விளையாண்டதுக்கப்புறம் அப்போ சண்டை போடுறீங்க, அப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறீங்கிறத பாராட்டினார். அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்தது நல்லா இருந்தது. அவங்க வந்து கன்ஃபெஷன் ரூம்லேருந்து இவர் போய் கூப்பிட்டு வந்தார் நம்ம சிபி போய். அவங்க வந்து பெங்களூரை சேர்ந்தவர், அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது. ஆனால் அவங்க வந்து தாமரையை பாராட்டினது சூப்பராக இருந்தது.
தாமரை தான் இந்த வீட்டிலே ஒரு இன்ஸ்பிரேஷன், எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணம். பல பெண்களுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பின்னணியிலேருந்து, கிராமப்புற பின்னணி, ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்து இவ்வளோ தூரம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தாமரை செல்வி ஒரு முன்னுதாரணம். அவர் பல பேருக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பார் அப்படின்னு அவங்க தாமரை செல்வியை பாராட்டினதுங்கிறது வந்து செம்மையாக இருந்தது. அவங்க ராஜு வந்து கோவத்தை எப்படி அடக்கிக்கிறதுங்கிறத கற்றுக் கொடுங்க சிபிக்கு, அதே மாதிரி எப்படி டான்ஸ் ஆடுறதுங்கிறத அமீர் நீங்கள் கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து சிபியை தாண்டி பிரியங்காவை தான் பிடிக்கும். அப்புறம் அக்ஷரா வந்து ஒரு க்யூட் டாலு, பாவனி வந்து ஒரு குட்டி பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லாரை பற்றியும் பாசிட்டிவாக, நிருப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரு அப்படின்னு சொல்லி எல்லாரை பற்றியும் பாசிட்டிவாக சொன்னாங்க. சிபி சொன்னார், மற்றவங்கள்லாம் வீட்டிலேருந்து வந்தால் ஓட்டு கிடைக்கும், எங்கள் வீட்டிலேருந்து வந்து என்னையே கலாய்க்கிறாங்க, எனக்கு ஓட்டு குறைய போகுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜாலியாக இது பண்ணார். அவங்களோட ஃபேமிலியும் க்யூட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. நேற்றுக்கு நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சஞ்சீவ் தான் கடந்து வந்த பாதையை சொன்னார், அது வந்து எனக்கு தெரியும், நான் அதெல்லாம் லைவ்லேயே பார்த்ததுனால எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம காலகட்டம், அந்த காலகட்டத்தில் நம்ம அதெல்லாம் செய்தியாக படிச்சிருக்கோம். சஞ்சீவோட அக்கா சிந்துங்கிறது தெரியும், அவங்க வந்து ஊர்வலம் போனப்போ மயக்கம் போட்டு விழுந்து இறந்தது தெரியும். அதுக்கப்புறம் சஞ்சீவ் வந்து விஜயோடு நடித்தது, நிலவ படத்தில் நடித்தது, அதுக்கப்புறம் அவர் திரைப்பட வாய்ப்பு கிடைக்காமல் அவர் கிரெடிட் கார்டு கம்பெனிலலாம் போய் வேலை பார்த்துருக்காரு. வேலை பார்த்து அதுக்கப்புறம் சின்னத்திரையில் வந்து பயங்கர சக்ஸஸ் அவருக்கு. திருமதி செல்வம் மாதிரியான சீரியலெல்லாம் நடித்து ஒரு காலகட்டத்தில் சின்னத்திரையோட சூப்பர் ஸ்டாராக இருந்தார். அவர் வந்து தன்னுடைய அக்காவோட பொண்ணை வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில். அதுக்கு அவருடைய ப்ரீத்தி ஸ்ரீனிவாசன், ப்ரீத்திங்கிறவங்க வந்து அவங்களும் சீரியல் ஆக்டரு, அவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் ஸ்லோ லயா அந்த ஆத்விக்கு, அவங்க ரெண்டு பேரும் எப்படி எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்க, எப்படி ஒரு க்யூட் ஃபேமிலி. அவர் திருப்பி போய் நான் சின்ன திரையில் ஜெயிப்பேன், இது எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு சொன்னது. விஜய் அவர்களோட 30 வருட ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஸோ அதை பற்றி அவர் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. அவர் விஜய் ஃப்ரெண்டு அப்படிங்கிறத சொல்லாமல் ஜெயிக்கணுங்கிறத தான் அவர் பார்த்தார். அதை அவர் பெரிய அளவில் விஜய் பேரெல்லாம் யூஸ் பண்ணிக்கல, நல்லா பக்காவாக இருந்தது அவருடைய கதை, நல்லா கனெக்ட் ஆச்சு நமக்கு. ஏன்னா நம்ம அந்த அவருடைய காலகட்டத்தில் நம்ம இதெல்லாம் பேப்பரில் படித்தது தான். அவங்க அக்காவோட மரணம் எல்லாமே, அவங்க அவர் வந்து அவர் சிஸ்டரோ அந்த விஸ்வராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இவருடைய நம்ம ஹிப்ஹாப்பாதி தமிழா அவர் அன்பறிவு படத்தோட டைரக்டர் தான் அவருடைய அக்கா பொண்ணுடைய கணவர். அதை தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை கமல் சார் எபிசோடில் இவர் கொஞ்சம் எமோஷ்னல் ஆனார். இவர் நம்ம சஞ்சீவ், அது நல்லாவே தெரிஞ்சுது. அவருடைய தங்கை, அதாவது அவருடைய மாப்பிள்ளை, அவருடைய மாப்பிள்ளை டைரக்டர் ஆகியிருக்காரு, அது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. நல்லா இருந்தது அந்த ஓவரால் நேற்று எபிசோடு, நல்லா இருந்தது. நேற்றுக்கு வந்து ப்ரமோவில் போட்ட அமீரோட லைஃப் ஸ்டோரி நேற்றுக்கு போடலை, அது இன்றைக்கின்னு இன்றைக்கின்னு வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறப்ப முதல்ல அமீரோட லைஃப் ஸ்டோரி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் பாட்டு போடுவாங்க. பாட்டு போட்டதுக்கப்புறம் இவர் வருவார், அவரோட சொந்தக்காரர், நிருப்போட சொந்தக்காரர், அவங்க அப்பாவா அவங்க மாமாவா பக்கத்து வீட்டுக்காரரா யாருன்னு தெரில, அவரை பற்றி போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரியங்கா வீட்டிலேருந்து வராங்களோ, பாவனி வீட்டிலேருந்து வராங்களோ, யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. ஆக இன்றைக்கி வந்து ஒரு சோசோ எபிசோடாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் பெருசாக டிஆர்பிலாம் எகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வரைய ஓட்டிங் பார்த்தோன்னா அன்அஃபிஷியல் வந்து 1 பிரியங்கா, 2 சிபி, 3 பாவனி, 4 அக்ஷரா, 5 வருண், 6 நிருப் தான் கடைசியாக இருக்காரு.